ஜனாதிபதி மேக்ரோன் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சாடல். மேக்ரோனிசம் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவிப்பு. பிரான்சில் மேக்ரோனிசம் முடிந்துவிட்டது, எவ்வித ஒரு விரோத உணர்வும் இன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என முன்னாள் ஜனாதிபதி பிரான்சுவா ஹாலண்ட் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை கலைத்த மேக்ரோனின் தீர்மானம் அரசியல் ரீதியாக அதிக விலை கொடுக்கின்ற ஒரு முடிவு என்று அவர் சாடினார். 2017 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்னர் வலதுகளில் சிறந்தவர்களையும் இடதுகளில் சிறந்தவர்களையும் தன்னோடு இணைத்து பயணிக்கப் போவதாக மேக்ரோன் கூறியிருந்தார். அவரது அந்த நீண்ட சகாப்தம் இப்போது முடிவுக்கு வந்துள்ளதாக ஹாலண்ட் குறிப்பிட்டார். சோசலிஸ்ட் கட்சி உறுப்பினரான ஹாலண்டினால் மையவாதியாகிய மேக்ரோன் அரசியலில் அறிமுகப்படுத்தப்பட்டார். வங்கியாளரான மேக்ரோன் தனது புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்னர் அதிபர் பிரான்சுவா ஹாலண்டின் அரசாங்கத்தில் பொருளாதார அமைச்சராக பதவி வகித்தார். ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் மேக்ரோனின் ஆளும் கட்சி சந்தித்த பெரும் பின்னடைவை அடுத்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் மேக்ரோனின் இந்த முடிவை பல அரசியல்வாதிகள் கடுமையாக கண்டித்துள்ளனர். மேக்ரோனின் முடிவு வலதுசாரிகளுக்கு சாதகமான நிலைப்பாட்டை தோற்றுவித்துள்ளதாக பலரும் எச்சரித்துள்ளனர். ஜனாதிபதி மேக்ரோனுக்கு மிக நெருக்கமான முன்னாள் பிரதமர் எத்வா பிலிப்பும் தனது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் எதிர்வரும் 30 நடைபெறவுள்ள பொது தேர்தலில் சோசலிச கட்சியை உள்ளடக்கிய இடதுசாரி முன்னணியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பிரான்சுவா ஹாலண்ட் போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.